2021 சட்டமன்ற தேர்தலின் திமுகவுடைய முதல்வர் வேட்பாளர் யார்? ஸ்டாலினா, உதயநிதி ஸ்டாலினா என்ற கேள்விகளோடு மக்களை சந்தித்தும் மக்களின் பதில்கள் இதோ. இல்லை, நான் வந்து யார் திமுக முதல்வர் வேட்பாளர்ன்னு சொல்ல, என்னென்னா ஸ்டாலின் கொண்டு வரலாம், ஆனால் நல்ல விஷயந்தான், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா மற்ற ஆளுக்கு வந்து இன்னும் அந்த அனுபவம் இருக்காது. ரெண்டு பேர் தான் நீங்கள் சொல்கிற உதயநிதி ஸ்டாலினோ ஸ்டாலின்னு கேட்டால் ஸ்டாலினுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும், மக்கள்கிட்ட அவர் தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். உதயநிதி அண்ணா வந்தால் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது, நல்லது செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால் அவர் வர வந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. ஸ்டாலின் சார் வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை அவர் ஏற்கனவே நிறைய அனுபவம் இருக்குது, பெரிய தலைவர்கிட்ட இருந்தவர், அவரோட சன்னுக்கு அந்த அளவுக்கு இருக்காது இல்லைங்களா, அவருக்கு நிறைய அனுபவம் இருக்குது, நிறைய கட்சி ஆளுங்களை பெரிய பெரிய ஆளுங்களோட கூட இதெல்லாம் இருந்துருக்கிறாரு. உதயநிதியெலாம் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது தான், இப்போ தாங்க வந்திருக்காரு, இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகட்டும், அவர் இருக்கும்போது தலை இருக்கும்போது வாழலாம் ஆடக்கூடாது. ஸ்டாலின் தான், உதயநிதி ஸ்டாலின்லாம் அவர் இப்போ தான் கட்சிக்கு வந்திருக்காரு, இன்னும் நிறையா அவர் எத்தவுனே கேண்டிடேட்லாம் இருந்தால் ரொம்ப அதிகம். ஸ்டாலின் சொல்ல இப்போதைக்கு கட்சி தலைவர் அவர் தான், அவர் சின்ன சின்ன போஸ்டிங்லேருந்து நிறையா வந்திருக்காரு, அடுத்து அவர் சிஎம் கேண்டிடேட்டாக அவர் தான் இருக்கணும், ஏன்னா துணை முதலமைச்சர் அவர் இருந்திருக்காரு, அவர் தான் கரெக்டான கேண்டிடேட். ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உதயநிதி ஸ்டாலினுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, மேபி யூத்தாக இருக்கலாம், ஸ்டாலின் வேணால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இவ்வளோ வருஷமாக இருந்திருக்காங்கல்ல, ஈ ஷுட் பி த ரைட் பர்சன். முக ஸ்டாலின் தான் வருவார், அவங்க அப்பாலாம் வந்து எங்களுக்கு சவ்வெல்லாம் கொடுத்தாரு, நல்லது பண்ணார் அவங்க அப்பாலாம், அதனால அவருக்கு போடுறோம் அவ்வளோதான். உதயநிதி ஸ்டாலின் வரலாம் ப்ரோ, அது எப்படின்னா பரம்பரை பரம்பரையாக தொடங்குதுல, அதனால் வரலாம், ஓரளவு தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதனால் வரலாம் ப்ரோ, மற்றபடி வேற வந்தால் செட் ஆகாது. அதான் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் தானே வரணும், அவர் வந்தால் கரெக்டாக இருக்கும் ப்ரோ. நாங்கள் நினைக்கிறது என்னென்னா, இப்போது ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் அவர் தான் முதலமைச்சராக வரணும், ஏன்னா கலைஞர் இருக்கிற வரைக்கும் கலைஞர் தான் முதலமைச்சர் இருந்தார், இப்போ கலைஞர் போனதுக்கப்புறம் கட்சியில் அடிப்படையிலேருந்து பார்க்கும்போது ஸ்டாலின் தான் இருக்கிறாரு, அவர் தான் முதலமைச்சராக வரும். ஸ்டாலின் தான் வரணும், ஏன்னா காரணம் அவர் சின்ன வயசுலேருந்தே கட்சியில் ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காரு, இப்போ இவங்கெல்லாம் இடையில் வந்தவங்க தான், அதனால் அவர் வரதான் நல்லாயிருக்கும். ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா அவர் ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டுருக்கிறாரு, அரசியலில் வரணும்னு ஒரு ஆசை இருக்குது, வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தா, மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. ஸ்டாலின் எவ்வளோ சொல்கிறாரோ அதை அவர் சொல்கிறத யாரும் எடுக்க மாட்டாங்கப்பா, நல்லதை தான் சொல்கிறாரு, யார் எடுக்கிறாங்க எடுத்து செய்கிறாங்க, யாரும் செய்ய மாட்டுறாங்க, அதனால் இந்த தடவை அவர் தான் வரணும். ஸ்டாலின் தான் வரணும், அவர் நல்லா உழைக்கிறார், அவர் அப்போலேருந்து நல்லா உழைக்கிறார், எனக்கு என் கண் பாருக்கு அப்படி அப்படி தான் தெரியுது. ஸ்டாலின் தான் பெஸ்ட்டு, ஸ்டாலின் தான் வரணும், அவரோட செயல்பாடு நல்லா இருக்குது, அதனால் சொல்கிறோம். நான் கம்யூனிஸ்ட்டுப்பா, நான் டிஎம்கே தான் கிடையாது, நான் கம்யூனிஸ்ட்டு, டிஎம்கே தான் கிடையாது, ஆனால் செயல்பாடு நல்லாயிருக்கு, பேச்சு திறமை இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அடுத்ததுன்னு பார்த்தா அந்த டிஎம்கே அவங்க தான் இருந்தால் ஆகணும், வேறு வழி கிடையாது. உதயநிதி ஸ்டாலினுக்குலாம் முன்னுரிமை இப்போ கொடுக்க மாட்டாங்க, இப்போ தானே வந்திருக்காரு, இப்போ தான் இளைஞர் அணியிலே இருக்காரு, ஏற்றோடனே எப்படி முதல்வர் வேட்பாளராக கொடுப்பாங்க? ஸ்டாலின் தான் வரணும், அவர் தான் ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட், அவர் தான் நிறைய எலெக்ஷன்ஸ் பார்த்துருக்காரு, ப்ளஸ் வந்து கருணாநிதி கூடவே இருந்திருக்காரு, ஜெயலலிதா வந்து எதிர்க்க சிஎம்மாக இருக்கும் போதே இவர் வந்து ஆப்போசிட் கேண்டிடேட்டாக இருந்திருக்காங்க, பவர்ஃபுல் கேண்டிடேட். இப்போ அட் ப்ரெசன்ட் வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல் கேண்டிடேட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலின் தான். உதயநிதி ஸ்டாலின் வந்து வரலாம், மேபி ஃப்யூச்சரில் இருக்கலாம். ஸ்டாலின் தான் வருவார், வேறு யார் வேறு விடுவாங்க, அவர் தான் வருவார், ஏன்னா அவர் தான் அடுத்தாப்பில் அவர் தானே, அவருக்கு அடுத்த அந்த கம்பெனிக்கு அடுத்த முதல்ல அவர் தானே, ஏன்னா அவர் அடுத்தாப்பில் உதயநிதி அப்படி தான் வருவாங்க, வேறு யாரையும் வர விட மாட்டாங்க, அதான் அவங்க இடம் அவங்களுது, யாரும் வர விட மாட்டாங்க, அதான் அது ஸ்டாலின் தான். ஒரு பையன் உதயநிதி ஸ்டாலின் நேற்றே வந்திருக்காரு, உடனே சொல்ல முடியுமா? ஸ்டாலின் தான் இருப்பார், ஏன்னா ஸ்டாலின் வந்து கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இது பண்ணுவார், ஸோ அதனால் ஸ்டாலின் தான் வரணும். உதயநிதி தான் காரணம்னா என்ன சொல்ல, இளைஞர் விவசாயம் என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு இதில், மற்றபடி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு. ஸ்டாலின் வரணும், மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் வரும், வேறு ஒன்றும் கிடையாது, எல்லாம் வந்து கையில் பணம் இருந்தால் தான் கொஞ்சம் ரன் ஆகும், இப்போ வந்து ஒன்றுமே கிடையாது, இவங்களுக்குள்ளே ரொட்டேஷன் வரணும் இல்லையா, அப்போ தானே எல்லாம் பண்ண முடியும், அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்டாலின் தான் இருப்பார், ஏன்னா அவர் தானே இப்போ மெயினாக இருக்காரு, அவருக்கு அப்புறம் வேணால் பின்னாடி வேறு வேறு வரலாம், அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் இருப்பார். உதயநிதி ஸ்டாலின் இப்போ கிடையாது, கனிமொழியும் இருக்காது, அவங்க தான் மெயின், இப்போ அவரை வச்சு தான் ஓடுது டிஎம்கே. ஸ்டாலினுக்கு தான் முதல் உரிமை கொடுப்பாங்க, ஏன் கேட்டிங்கன்னா அவங்க பரம்பரையில் வந்தவங்க அவங்க தான், அவர் தான் ரொம்ப காலமாக கட்சியை காப்பாற்றிட்டு வர்றாரு, அவருக்கு தான் கொடுக்கறது நியாயம், அதனால் அவருக்கு தான் கொடுக்கணும், முறையாக கொடுத்தா அவர் தான் சிஎம்மாக வருவார், ஏன்னா அவருக்கு தான் வயசுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் மற்றவங்களாம் கொஞ்சம் குறவாக இருக்குது, அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் அவங்க நடவடிக்கை நல்ல நடவடிக்கை இருந்ததுன்னா அவங்களும் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போது பொறுத்தவரையும் அவர் தளபதி தான் வந்து ஆப்டான கேண்டிடேட்டு, அவருக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது, ஏன்னா மக்களுடைய கணிப்பு அந்த மாதிரி இருக்குது.
டிஎம்கேடைய ஃபுல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் எதிர்பார்க்குறது அவர் தளபதி தான். உதயநிதி சாரும் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்காங்க இல்லைங்களா, மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் நான் எதிர்பார்க்குறது அவரை தான், நாங்கள் டிஎம்கேவுடைய சிஎம் கேண்டிடேட்னா தளபதி சார் தான் வந்து நான் எதிர்பார்க்குறது. எனக்கு தெரிஞ்ச தளபதி தானே வருவார் நினைக்கிறேன், ஏன்னா இப்போதைக்கு ரிட்டேஷனில் அவர் தான் இருக்கிறது பெண்டிங்கில். எனக்கு தெரிஞ்ச அவர் தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸ்டாலின் அவர் தான் அடுத்த பொறுப்பில் இருக்கிறாரு. அவரை சிஎம் கேண்டிடேட்டாக பண்ணால் மட்டும்தான் டிஎம்கே எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸ்டாலின் வந்தாலும் ஓகே, உதயநிதி ஸ்டாலின் வந்தாலும் ஓகே, அவர் நல்லாயிருக்கும். அவர் ஆட்சி வந்தார்னா அதுதான் எங்களுக்கு. இந்த எடப்பாடி ஆட்சின்றதே பிடிக்கல. இதே ஓ பன்னீர்செல்வம் இருந்தால் கூட ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். எடப்பாடி ஆட்சின்றது சுத்தமாக எங்களுக்கு ஒரு திருப்தியே இல்லை. டாக்டர் தளபதி தான் முதலமைச்சராக உறுதி செய்யப்படும். இன்றைக்கி இருக்கிற நாட்டு நடவடிக்கை அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, விலைவாசிகள் அதிகமாகிட்டுருக்குது, உழைப்பு இல்லை, மக்கள்கிட்ட பணம் கிடையாது. அப்போ என்ன பண்ண முடியும்? அடுத்த ஒரு இது வந்த ஜெனரேஷன் வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறோம். அதுக்கு மேலே என்னங்கிறது தெரியாது. நமக்கு டிஎம்கே ஒரு வாட்டி ஸ்டாலினுக்கு கொடுத்து பார்க்கலான்னு ஒரு இது இருக்குது சார். இது வரைக்கும் அவர் சிஎம் ஆகலை, இது வரைக்கும் அவர் சிஎம் ஆகி என்ன செய்கிறார் மக்களுக்குன்னு பார்த்துட்டா நல்லாயிருக்கும். அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், பார்த்துட்டா நல்லாயிருக்கும். ஸ்டாலின் அதிகமாக ஸ்டாலினுக்கு தான் இருக்குது, வேறு யாருக்குமே கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து முதலமைச்சர் மேலே வெறுத்து போயிருக்காங்க. தளபதி மு க ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆவார். ஏன்னாக்கா இந்த கொரோனாவில் வந்து 5 மாதமாக வந்து மக்கள் ரொம்ப கீழே மேலே ஆயிட்டாங்க. அவர் வந்து நிறையா வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு, நிறையா வந்து உதவி தேடி போய் உதவி பண்ணிருக்காரு. வெற்றி பண்ணுறது வந்து டிஎம்கேக்கு தான், ஏன்னா நல்ல ஹோப்பு. அதே மாதிரி இளைஞர் ஃபுல்லாகவே அவர் ஸ்டாலின் மேலே ஒரு விருப்பம். யங் சாப்டர் எல்லாமே ஸ்டாலின் தான் போடுவாங்க, வேறு யாரும் போடுறதா ஐடியா கிடையாதுங்களா? மு க ஸ்டாலின் தான், ஸ்டாலின் தான் வந்து முன்னேறி வந்தாலும் கரெக்டாக பண்ணுவாங்க. அவர் வந்து இதுவரைக்கும் வந்து எல்லாருக்கும் வந்து கொரோனாவில் வந்து எல்லாம் முன்னேறில வந்து நிற்கிறாரு. தளபதி ஸ்டாலின் தான் நல்லது பண்ணுறேன் நல்லது பண்ணுறேன்னு எல்லாத்தையும் விட்டு தான் வச்சுருக்குறாங்க. யாருக்கும் நல்லது பண்ண மாதிரி தெரியல, எல்லாம் அவங்க சோத்து கஷ்டப்பட்டுங்கிறான் அந்த கொரோனாவில், சரிங்களா? அவர் ஏதோ வந்து அவர் பண்ணுறாரு. அவர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, 100% வாய்ப்பு இருக்குது, சரிங்களா?